வெல்கம் டு அகிலா சமையல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு சூப் ரெசிபி தாங்க செய்ய போறோம். அது என்னன்னா மட்டன் கொழுப்பு சூப். இந்த சூப் எப்படி செய்யலாம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப மட்டன் கொழுப்பு சூப் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். அதுக்கு வந்துட்டு மட்டன் கொழுப்பு ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் கொழுப்பு வாங்கி நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த 200 கிராம் மட்டன் கொழுப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதுல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் கொழுப்பையும் சேர்த்துடலாம். இப்ப தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்ப வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இத வந்து ஒரு 5 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பும் மட்டன் கொழுப்பும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப சூப் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் கம்மியா சேர்த்தா போதும். ஏன்னா அந்த கொழுப்புல நம்மளுக்கு எண்ணெயா இருக்கும். அதனால எண்ணெய் வந்து கம்மியா சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா வதக்கி வச்சிருவாங்க. இப்ப பெரிய வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி தோலோட தட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சில சேர்த்துக்கலாம். ரொம்ப மணமும் சுவையாவும் இருக்கும். இப்ப இத வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த மட்டன் கொழுப்பு வந்து தூக்கி போட்டுருவாங்க. இந்த மட்டன் கொழுப்புல நம்ம சூப்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தட்டி சேர்த்த அந்த பூண்டோட வாசனை, அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தோட வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டன் கொழுப்பை வந்து சேர்த்துடலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது அப்படியே 1-5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சூப்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து நம்ம மல்லி இலை தூவி இறக்கி வச்சுக்கலாம். இப்ப சூப்பரான மட்டன் கொழுப்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செய்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை.